ஆளும் கட்சியினர் பண விநியோகம் செய்வதை தடுத்து நிறுத்த கோரி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன் குமாரிடம் திமுக பொருளாளர் ஸ்டாலின் புகார் தெரிவித்துள்ளார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன் குமாரிடம் திமுக பொருளாளர் ஸ்டாலின் புதன்கிழமை அன்று ஒரு புகார் மனு அளித்தார். தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள 144 தடை உத்தரவை நீக்க வேண்டும் என்றும் ஆளும் கட்சியினர் பண விநியோகம் செய்து வருவதாகவும் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் ஸ்டாலின் அளித்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு ஓட்டுக்கு 3000 ரூபாய் என்கிற வகையில் திட்டமிட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் அந்த பணம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முழுக்க முழுக்க காவல்துறை துணை நின்று கொண்டிருக்கிறது. எவ்வளவு புகார் கொடுத்தாலும் அந்த புகாருக்குரிய நடவடிக்கையை இதுவரையில் காவல்துறையும் எடுக்கவில்லை. அதேபோல ஆங்காங்கு இருக்கக்கூடிய தேர்தல் அப்சர்வர்களும் நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்குகிறார்கள். 144 தடை உத்தரவு போட்டிருப்பது என்பது இது ஜனநாயகத்திற்கே ஒரு கேலிக்குரியதாக அமைந்திருக்கிறது. ஆளுங்கட்சிக்கு சாதகமாக எதிர்கட்சிகள் வெளியில வந்து பணம் கொடுப்பதை தடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் 144 தடை உத்தரவு போட்டிருப்பதாக நாங்கள் திட்டவட்டமாக நம்புகிறோம். அதைத்தான் பிரவீன் குமார் இடத்தில் நாங்கள் சொல்லிவிட்டு வந்தோம். தேர்தல் ஆணையம் அதிமுகவுக்கு சாதகமாக செயல்படுகிறதோ என்ற சந்தேகம் எழுந்திருப்பதாகவும் ஸ்டாலின் புகார் தெரிவித்தார். எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதை பார்க்கும் போது எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. ஏனென்றால் இன்னும் 2 காலம் அதிமுக தான் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்க போகிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் காவல்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு பயப்படுகிறார்கள். இதையடுத்து ஸ்டாலின் அளித்த புகார் மனுவை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தமிழக தேர்தல் பொறுப்பு டிஜிபி அனுப் ஜெய்வாலுக்கு அனுப்பி வைத்துள்ளார்.